அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் தவச்செல்வம் சிற்பரன். நான் முன்னாள் நீதியரசர், வடமாகாண சபை முதலமைச்சரும், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் அவர்களுடைய கட்சி சார்பாக மான்சின்னத்திலே இந்த முறை யாழ் தேர்தல் மாவட்டத்தில் பாராளுமன்றத்திற்காக போட்டியிட எமது அணி வந்திருக்கின்றது. இந்த யாழ் தேர்தல் மாவட்டத்திலே மிகவும் சிறந்த, படித்த, பண்பான, தேசிய அக்கறையுள்ள, ஏற்கனவே மக்களுக்கு பரிச்சயமான, மக்களுக்காக சேவை செய்த ஆளுமை மிக்க இளம் வேட்பாளர்களை நாங்கள் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலுக்காக நிறுத்தியிருக்கின்றோம். மக்களுடைய பெருவாரியான ஆதரவையும் நாங்கள் இந்த மான் சின்னத்திற்கு இந்த முறை எமது அணிக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த ஊடக சந்திப்பின் ஊடாக நான் கேட்டுக்கொண்டு உங்கள் கேள்விகளுக்கு நான் பதில் தர தயாராக இருக்கின்றேன். அந்த கேள்வி பரவலாக எல்லா இடமும் கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வி. நாங்கள் ஒரு எண்ணக்கருவின் அடிப்படையிலே தமிழ் மக்கள் எல்லோருமாக ஒரு குடையின் கீழ் நிற்க வேண்டும், ஒத்து ஒரு இந்த ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும், எமது கருத்தை ஒருமித்து நாங்கள் தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த ஜனாதிபதி தேர்தலிலே தமிழர் ஒருவரை நிறுத்தியிருந்தோம். அதன் அடிப்படையிலே அந்த சின்னம் பாவிக்கப்பட்டிருந்தது. அந்த சின்னத்தை பாவிக்கும் போது அடிப்படையில் அந்த சின்னம் இந்த தேர்தலுக்கு தான் பாவிக்கப்படும் என்றும், அதன் பின் வருகின்ற 4 வருடம் பாவிக்கக்கூடாது என்றதும் ஒரு இணக்கப்பாடு இருந்தது. இருந்தாலும் அதை இன்னொரு தரப்பினர் அதை எடுத்து இந்த தேர்தலிலே உடனடியாக, அதாவது தேர்தல் அந்த ஜனாதிபதி தேர்தல் முடிந்து ஒரு சில கிழமைகள் கூடி ஆக முன்னரேயே அவர்கள் அதை தமக்காக தமது தேர்தலிலே பாவிப்பதற்கு முன்வந்திருக்கின்றார்கள். அது என்னை பொறுத்தவரையில் சரியான தீர்மானமாக நான் கருதவில்லை. நிச்சயமாக கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் தமிழ் பரப்பிலே உள்ள அனைத்து மாவட்டங்களிலேயுமே தேர்தலில் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம். இம்முறை உள்ளூராட்சி தேர்தல்களுக்கு நாங்கள் வேட்பாளர்களை நிறுத்தியிருந்த போதும், அதாவது நமக்கு வேட்பாளர்கள் இருந்தும் யாழ் மாவட்டத்தை தவிர மற்ற மாவட்டங்களிலே நாங்கள் வேட்பாளர்களை இந்த முறை நிறுத்தவில்லை, போட்டியிடவில்லை. முக்கியமான காரணம், யாழ் மாவட்டத்திலே இந்த தமிழ் பிரதிநிதித்துவம் என்பது தமிழ் மக்களினுடைய செறிவு அதிகமாக உள்ள ஒரு இடம். எனவே அந்த அதை ஒப்பிடும்போது மற்ற மாவட்டங்களிலே முஸ்லீம் மக்களும் இருக்கின்றார்கள், சிங்கள மக்களும் இருக்கின்றார்கள். எனவே அந்த முஸ்லீம் சிங்கள வேட்பாளர்களுடைய அதிகமாக இருப்பதனால் எமது தமிழ் கட்சிகள் பிரிந்து பலவாறாக கேட்கும்போது அந்த தமிழ் பிரதிநிதித்துவம் வந்து அச்சுறுத்தலுக்கு உட்படுத்தப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவே நாங்கள் மிகவும் அவதானமாக கையாள வேண்டும். அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையிலே தான் நாங்கள் வன்னியாக இருக்கட்டும், திருவண்ணாமலை, மட்டக்களப்பு, அம்பாறை இம்முறை நாங்கள் போட்டியிடவில்லை. காரணம், ஏற்கனவே நிறைய கட்சிகள் தமக்குள்ளே பிரிந்து போட்டியிடும்போது அந்த தமிழ் மக்களுடைய வேட்பாளருடைய பிரதிநிதித்துவம் வந்து அங்கே பாதிக்கப்படலாம் என்ற முக்கியமான அடிப்படை. அதே நேரம் யாழ்ப்பாணத்தில் வந்து பெரும் அச்சுறுத்தலுக்கு ஆளாக உள்ளாகப்பட்டு இருக்கின்றது என்று சொன்னால், நமது தமிழ் தேசியம் என்பது முக்கியமாக ஆணித்தரமாக உறுதிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அல்லது சரியான ஒரு மக்களிடையே ஒரு சலிப்புத்தன்மை இருக்கின்றது. பழைய கட்சிகள் சம்பந்தமாக, பழைய பிரதிநிதிகள் சம்பந்தமாக ஒரு சலிப்புத்தன்மை இருப்பதனால் அது வந்து அந்த வெற்றிடத்தை இன்னும் ஒரு மாற்று தேசிய கட்சிகள் வந்து பெற்றுவிடக்கூடாது. எனவே தான் தமிழ் தேசிய செயற்பாட்டிலே இருக்கின்ற ஆணித்தரமாக செயற்படக்கூடிய ஆளுமையானவர்கள் அந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் யாழ்ப்பாணத்திலே போட்டியிட்டோம். தற்போது இளைஞர்கள் மத்தியிலே கடந்த காலங்களில் இணைந்து பயணித்த சிலர் சுயேட்சையாக போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் அவர்கள் வெளியேற வேண்டிய காரணம் ஏற்பட்டது? மீண்டும் அவர்களை இணைப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறதா? இந்த தேர்தல் முடிந்த பின்பான் அது சம்பந்தமாக கட்சி அநேகமாக கூடி அவர்களிடமும் விளக்கம் கேட்டு தீர்மானம் எடுக்கும் என்று நினைக்கின்றேன். நான் ஊடக சந்திப்புகளில் சிலவற்றில் நான் கண்டிருக்கின்றேன், அவர்கள் நமது கட்சியிலிருந்து சென்றுவிட்டதாக.
ஆனால் அது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு செயற்பாடு. நாங்கள் தேர்தலை எதிர்கொள்ளும் போது முக்கியமாக மக்களுக்காக அந்த சிறந்த அணியை நாங்கள் வழங்க வேண்டும் என்பது தான் நமது கட்சியினுடைய உறுதியான தீர்மானம். அப்போது தமிழ் தேசிய பரப்பிலே மிகவும் காத்திரமாக முன்வந்து செயற்படக்கூடியவர்களை நாங்கள் இணைத்து எமது கட்சி கூடாக இணைத்து நாங்கள் அவர்களை முன்கொண்டு போக வேண்டிய தேவைப்பாடு இருந்தது. ஏனென்று சொன்னால் இது வந்து பாராளுமன்ற தேர்தல், ஆளுமையானவர்கள் இருக்க வேண்டிய தேர்தல். எனவே அந்த தெரிவுக்குழு அந்த தெரிவு செய்யும் போது அவர்கள் பலவிதமான தராதரங்களை ஆளுமைகளை அடையாளம் கண்டு தக்கவர்களை முன்னிறுத்துவார்கள். எனவே அந்த கட்சி செயற்பாட்டாளர்கள் எப்போதுமே கட்சிக்காக கொள்கைக்காக முன்வந்து செயற்பட வேண்டுமே தவிர தங்களை முன்னிறுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடங்க இருக்கக்கூடாது. தனக்கு முன் வந்து சேவை தான் இருக்க வேண்டும், மக்கள் நலன் தான் இருக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் அது ஒரு துரதிருஷ்டவசமான செயற்பாடாகவே நான் காண்கின்றேன். நீங்கள் ஏனைய கட்சிகளால் முன்வைக்கப்படுகின்றது என்று சொல்லியிருந்தீர்கள். அங்கே நான் அந்த கட்சிகளை தாண்டி இரண்டு விதமான ஒரு கருத்தை நான் பார்க்கின்றேன். அந்த விமர்சனம் என்பது இரு தரப்பட்டது. ஒன்று வந்து இந்த தேர்தலிலே போட்டியிடக்கூடிய கட்சிகள் வைக்கும் விசமத்தனமான சேறுபூசுகின்ற நடவடிக்கை, அதை நாங்கள் ஒரு புறம் வைத்துவிட்டு இன்னொரு புறத்திலே உண்மையாகவே மக்கள் நான் சந்திப்புகளை செய்யும் போது பலரிடம் கேட்டிருக்கின்றார்கள், விக்னேஸ்வரன் ஐயா இந்த பார் பெர்மிட் கொடுத்தது சம்பந்தமாக அல்லது அந்த பார் பெர்மிட்டுக்கான சிபார்சு கடிதம் கொடுத்தது சம்பந்தமாக தமது அதிருப்தியை தெரிவித்திருந்தார்கள். உண்மையில் அந்த அதிருப்தி என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தான். எங்களுக்கும் அதே ஆதங்கம் இருந்தது தான். என்னவென்று சொன்னால் இந்த தமிழ் தேசிய அரசியல் மட்டுமில்லை, இலங்கை அரசியலில் இருக்கின்ற அநேகமான அரசியல்வாதிகள் வந்து மக்களால் மிகவும் வெறுக்கப்படுகின்ற எல்லா விதமான குற்ற செயற்பாடுகளுக்கும் உள்ளாகி இருப்பவர்கள், குற்றச்சாட்டப்பட்டவர்கள். உதாரணமாக கொலையாக இருக்கலாம், கொள்ளையாக இருக்கலாம், மண்கடத்தலாக இருக்கலாம், இவ்வாறான குற்றச்சாட்டுகளிலே குற்றச்சாட்டப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் மக்கள் அவர்களை பெரிதாக கண்டுகொள்வதில்லை. இருந்தாலும் இந்த விமர்சனங்களை நான் ஒரு நல்ல விதமாக பார்க்கின்றேன். காரணம் என்னவென்று சொன்னால் இட்டைக்கு வரைக்கும் அரசியலிலே 2013 2024 வரை 11 வருடங்களாக நீதியரசர் விக்னேஸ்வரன் ஐயா மக்களுக்கான அரசியல் பணியில் ஈடுபட்டிருக்கின்றார். அவர் எந்த விதத்திலும் முறைகேடாக நடக்கவில்லை, ஊழல் செயற்பாடுகளில் ஈடுபடவில்லை என்பது மக்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம், நேர்மையானவர் என்று தெரிந்த விடயம். எனவே அந்த எதிர்பார்ப்பு மக்களிடமே இருந்தது. எனவே இப்பேற்பட்ட ஒருவர் எவ்வாறு அது சிறு தவறாக இருந்தாலும் எவ்வாறு அதை செய்தார் என்பதை மக்களுக்கு தாங்க முடியாமல் இருப்பதை நாங்கள் உணர்கின்றோம். அதே உணர்ச்சி தான் எமக்கும் கட்சியில் இருக்கிறவர்களும் இருக்கின்றது. உண்மையில் யானைக்கும் அடி சறுக்கும் என்று சொல்வதை போல அந்த ஒரு தவறு விடப்பட்டிருக்கின்றது. அது அந்த ஆனால் முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் அந்த பெண்மணிக்கு சிபார்சு கடிதம் வழங்கும் போது எந்த விதமான முறைகேட்டிலும் அவர் ஈடுபடவில்லை. ஒரு சதங்கூட அவர் அரசியலில் இன்று வரைக்கும் அவரை எனக்கு ஏறத்தாழ 32 வருடங்களாக எனக்கு நன்கு அறிந்தவர் திரு விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள். எனவே இன்று நேற்று இல்லை, 33 வருடங்களுக்கு மேலாக நான் அவரை அறிந்தவன். எனக்கு தெரிந்தவரை ஒரு சதம் கூட முறைகேடான விதத்திலே அவர் உழைத்ததில்லை. எனவே அப்பேற்பட்ட ஒரு நீதியான ஒருவர் எவ்வாறு இதை செய்யலாம் என்று. ஆனால் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் நீதிபதிகள் அவர்களுடைய வாழ்க்கை காலம் முழுவதுமே எது சரி எது பிழை என்று பார்க்கும்போது அவர்களுடைய தராசு எப்படி இருக்கும் என்றால் சட்டம் சார்ந்த ஆதாரம், சட்டத்தின்படி இது சரியா இது பிழையா என்று தான் பார்ப்பார்கள் கூடுதலாக. அவர்கள் அப்படித்தான் பயிற்சிக்கப்பட்டவர்கள், அனுபவத்திலும் அந்த பயிற்சி தான் வந்தது. எனவே அவர் பார்க்கும்போது இங்கே ஒரு சிபார்சு கடிதம் என்பது
பார்லமெண்ட் உறுப்பினரால் வழங்கப்படுவது. இது இந்த சிபாரசு கடிதம் இல்லை, பலவிதமான சிபாரசு கடிதங்களை அவர் வளமையாக செய்து கொண்டிருப்பார். அதே போல இதுவும் சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு விடயம். ஒரு தனக்கு தெரிந்த அந்த பெண்மணியின் தாய்தப்பன் பல காலமாக அவருக்கு தெரிந்தவர். அந்த அடிப்படையிலே அந்த பெண்மணி வந்து கேட்கும் போது, ஆனால் முதலாவது அவர் கேட்ட கேள்வி, நீங்கள் ஒரு பெண் அம்மா, எப்படி நீங்கள் இதை செய்யலாம் என்று கேட்ட இடத்திலே அவர் ஏற்கனவே சொல்ல என்ன சொன்னால், அவருடைய தகப்பனார் கூடி அவர் பார் வைத்திருந்தவர், அண்ணனும் சகோதரனும் பார் வைத்திருந்தவர். அந்த அடிப்படையிலே அவர்கள் ஏற்கனவே இதற்கு பயிற்சியமானவர்கள், புதிதாக இந்த வியாபாரத்தில் ஈடுபடாத ஒரு குடும்பம் அல்லாது. எனவே அது சட்டபூர்வமாக அது அரசாங்கத்தால் வழங்கப்படுகிற ஒரு விடயம் என்ற அடிப்படையிலே, அது சட்டத்தின்படி சரி என்ற அடிப்படையிலும் செய்திருந்தாலும், விக்னேஸ்வரன் ஐயா அதை தவிர்த்திருக்கலாம் என்பதுதான் உண்மையான கரிசனுடையவர்களுடைய மக்களுடைய ஆதங்கமே தவிர. ஆனால் அது வந்து நல்ல சமிக்ஞை என்ன என்று சொன்னால், இவ்வளவு தூரம் மக்கள் அதை கேள்விக்குட்படுத்துகின்றார்கள், வேறு எவரையுமே பெருங்குற்றங்கள் செய்த குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகினவர்களை கூட இவ்வாறு இந்த அளவுக்கு தூரம் அவர்கள் கேள்வி கேட்கவில்லை. ஆனால் இதில் அவர்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றார்கள் என்று சொன்னால், அங்கே எல்லாவற்றையும் மீறி மிஞ்சி நிற்பது என்ன என்று சொன்னால், தெரிவது என்னவென்று சொன்னால், அந்த விக்னேஸ்வரன் ஐயாவுடைய இன்று வரைக்குமான அரசியல் வாழ்க்கையிலே தூய்மையான முறைகேடற்ற அவருடைய அரசியல் செயற்பாடு தான் என்று நான் அதை காண்கின்றேன். தெற்கிலே ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது நிச்சயமாக. அது எப்படி என்று சொன்னால், உலக அதே மாற்றம் தான். அதாவது இளையவர்கள் புது முகங்கள் அரசியலிலே வர வேண்டும் என்பதும், ஆளுமையானவர்கள் நேர்மையானவர்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் ஆட்சி பீடம் ஏற வேண்டும் என்பதும் தெற்கு தென்னிலங்கை மக்களினுடைய கருத்தாக அந்த தேர்தலிலே வெளிப்பட்டிருந்தது. அந்த தாக்கம் தமிழ் பிரதேசங்களிலுமே நிச்சயமாக இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் அந்த ஏக்கம் மக்களிடையே இருந்தது. அதாவது ஊழலற்ற ஒரு ஒரு அரசியல் தலைமையை உருவாக்க வேண்டும் என்ற, ஊழலற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு அவா இருந்தது. ஆனால் அது தமிழ் தேசியத்தை இன்னொரு சிங்கள தேசியத்திற்கு அடமானம் வைக்கும் ஒரு செயற்பாடாக இருக்க முடியாது, ஒரு நாளும் இருக்க முடியாது. எனவே மக்கள் தமக்குள் எமக்காகத்தான் நாங்கள், மக்கள் நிச்சயமாக தெளிவாக இருக்கின்றார்கள். நான் என்னுடைய அனுபவத்திலே நான் பல இடங்களிலே சென்று கதைத்திருக்கின்றேன். மக்களுக்கு மாற்றம் தேவை. மக்கள் அந்த நேர்மையான ஊழலற்ற ஒரு அரசியல் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள். பழையவர்கள் வேண்டாம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். அந்த மாற்றமானது இளைய ஆளுமை மிக்க தமிழ் எமக்காக நாம் என்று செயற்படக்கூடிய இளைஞர்களை நோக்கியே மாறும் என்பது எனது ஆணித்தரமான கருத்து. நிச்சயமாக நீங்கள் எமது வேட்பாளர்கள் சம்பந்தமான ஒரு கேள்வியை கேட்டிருந்தீர்கள். முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், எமது கட்சியை தவிர நீங்கள் எந்த ஒரு கட்சிக்கு வாக்களித்தாலும் அது ஏற்கனவே நீங்கள் வெறுத்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களையே மீண்டும் பாராளுமன்றம் செல்வதற்கான ஒரு வாக்காகத்தான் இருக்குது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எமது கட்சியை தவிர வேறு எல்லா கட்சிகளிலும், அனைத்து கட்சிகளிலுமே வேட்பாளர்களாக இருப்பவர்கள் மூத்தவர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஏற்கனவே பாராளுமன்றத்திலே பல தடவைகள் பாராளுமன்றம் சென்றும் எதையுமே சாதிக்காதவர்கள் என்று நீங்கள் கருதுபவர்கள் தான் அங்கே இருக்கின்றார்கள். ஆனால் எமது கட்சி மாத்திரம்தான் ஆளுமையான படித்த இளைஞர்களை களமிறக்கி இருக்கின்றது. அவர்கள் ஏற்கனவே மக்கள் சேவையில் ஈடுபட்டுள்ள அணியினர். எனவே அந்த அடிப்படையில் எமது கட்சியில் மாத்திரம்தான் நீங்கள் எதிர்பார்க்கின்ற மாற்றத்திற்கான அணி இருப்பதாக நான் கருதுகின்றேன்.